தோஹா பேர்ல் கத்தார்ல ஷேக் அமத் பின் ஜாசிம் அல்சானி அவர்களால அழகான பள்ளி ஒன்று கட்டி இப்ப திறந்து வச்சிருக்காங்க. சோ இந்த பள்ளிக்கு நீங்களும் போகணும்னு நினைச்சீங்கன்னா பேர்ல் கத்தார் என்ட்ரி ஆயின உடனே டனல்ல போகாம நீங்க எக்ஸிட் ஆகி ரவுண்ட் போர்டுக்கு வந்தீங்கன்னா ரவுண்ட் போர்ட்ல ரைட் எடுத்து நேரா வந்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ல பள்ளிக்கு கீழே பேஸ்மெண்ட் பார்க்கிங்க போறதுக்குரிய வழி இருக்கும். இதுல நேரா வண்டியில போய் பார்க்கிங்ல போட்டுட்டு நீங்க கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு உழுச்சிருக்கிற இடம் டாய்லெட் வசதி எல்லாம் இருக்கும். சோ அப்படி நீங்க உழுவ செஞ்சுட்டு அப்படி கொஞ்சம் நடந்தீங்கன்னா எக்ஸிட் இருக்கும். சீட்ல வெளியாய் நேரா போனீங்கன்னா பள்ளியில என்ட்ரன்ஸ் வரும். நீங்களும் உள்ள போய் இந்த பள்ளியில தொழுதுட்டு ஒன்று ரெண்டு போட்டோஸையும் எடுத்துட்டு வரலாம். அவ்வளவு அழகா இந்த பள்ளியை கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்குள்ள மிம்பர் நடத்தக்கூடிய இடம் வந்து மதீனா மஸ்ஜிது நபவி பள்ளியில இருக்கிற மாதிரி அதே ஷேப்லயே செஞ்சு வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாவும் இருக்குது. நீங்களும் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கடா இந்த பள்ளியை சுத்தி பார்த்துட்டு தொழுதுட்டு வரத்துக்கு நல்ல ஒரு பள்ளி வாசலாகவும் இருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இருக்கும். சோ இந்த பள்ளி வாசலுக்கு நீங்களும் போகணும், வாகன வசதி இல்லைன்னு நினைச்சிட்டு மெட்ரோல போனீங்கன்னு சொன்னா லக்தபியா ஸ்டேஷன்ல இறங்கி பேர்ல் கத்தாருக்குரிய மெட்ரோ லிங்க்ல ஏறி போனீங்கன்னு சொன்னா அந்த பள்ளிக்கு முன்னுக்கு எதிர்த்த மாதிரி இருக்குது மெட்ரோ லிங்க்குரிய ஸ்டாப். சோ நீங்களும் போய் இந்த பள்ளியை பார்த்துட்டு வரலாம். அதோட இந்த பள்ளியை கட்டியிருக்கிற இடம் வந்து அவ்வளவு அழகான ஒரு லொகேஷன். பேர்ல் கத்தாரே ஒரு அழகான இடம், அதுல இந்த பள்ளி வாசல் இருக்கிறது செம்மையான ஒரு லொகேஷன். சோ கட்டாயம் நீங்களும் ஒரு தடவையாவது இந்த பள்ளியை போய் பாருங்க. அதோட இந்த பள்ளியில ஒரே நேரத்தில் 2500 பேர் தொழுறதுக்குரிய இட வசதிகளும் இருக்குது.